கவினுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் எல்லாமே ஓவர் ஆயிடுச்சு. எக்ஸாம் எல்லாமே வந்து சூப்பர் டூப்பராக பண்ணியிருக்கிறான். அப்படி தானே கவின்? எஸ். ஓகே, இப்போ அவன் என்னமோ ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறான், சரி அதுதான் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கவின் என்ன கவின், கேன் யூ எக்ஸ்பிளைன்? எஸ். இப்போ வந்து நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து என்னன்னா ஃபோர் சைன் இன்ச் ஆஃப் பிளேட். இது எப்படின்னா இப்போ 1, 2, 3, 4 இது வந்து ஃபோர் சைன் இன்ச் ஆஃப் பிளேட். இது வந்து என்ன யூஸ் அந்த மாதிரி, அது என்ன யூஸ் மீன்ஸ் இது வந்து அப்படி வீசிக்கலாம், இது வந்து பிளே ஃப்ரீ டைமில் த்ரோ பண்ணி விளாட்லாம். வீட்டில் ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் வந்துருந்தாங்கன்னா அவங்க கூட இந்த மாதிரி த்ரோ பண்ணி விளாட்லாம். தெரியுமா எப்படி கொஞ்சம் பண்ணணும்ட்டு சொல்லலாமா? என் கிளாஸ்க்கெல்லாம் தெரியும், நான் உங்களுக்கும் சொல்கிறேன். இப்போ வந்து இது வந்து நான் எப்படி பண்ணுறேன்னு நான் சொல்கிறேன். மேல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டவுட் ஆகிட்டான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறான். ஸோ அதனால வந்து டெய்லி மார்னிங் வந்து இஸ் பிளான் டு டூ எக்ஸசைஸ், ஸ்கிப்பிங் எக்ஸசைஸ். ஸோ அதுக்காக இது வாங்கி வச்சிருக்கிறான், பார்க்கலாம் எத்தனை நாள் அடிக்கிறாங்கிறது தெரியல. ஓகே, அது என்ன பேட்ஜ் எல்லாம் வச்சிருக்கிற, ஸ்கூலில் கொடுத்ததா? ஸ்கூலில் வந்து மேம் கொடுத்தாங்க என் கிளாஸ்க்கு எல்லாத்துக்குமே. ஏன்னா ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து மூணு வருஷமும் எங்களுக்கு ஒரு டீச்சர் வந்து ஃபோர்த்தில் ஒரு சப்ஜெக்ட், ஃபிஃப்த்தில் ஒரு சப்ஜெக்ட், சிக்ஸ்த்தில் ஒரு சப்ஜெக்ட்டு. எங்கள் மூணு வருஷம் எங்கள் கிளாஸுக்கு வந்து எங்கள் கிளாஸுக்கு மட்டும்தான் மூணு வருஷம் தொடர்ந்து வந்திருக்காங்க. அதனால் எங்கள் கிளாஸில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் இந்த மாதிரி சில பேட்ச் கொடுத்தாங்க. என்னமோ சொல்றேன். ஓகே ஓகே, இது கொஞ்சம் பண்ணி காட்டு பார்க்கலாம். அந்த நிஞ்சா அப்டேட், எஸ் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இது ஒரு செய்யறதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு A4 ஷீட் எடுத்துக்கணும். A4 ஷீட், ப்ளைன் A4 ஷீட் எடுத்துக்கணும். எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து இத 2 ஆ மடக்கிக்கணும். இப்போ வந்து நம்ம 2 கட் பண்ணிட்டோம்.
இந்த கட் பண்ண பார்க்குறேன். நம்ம இன்னொரு ரெண்டா ஃபோல்ட் பண்ணுறோம். ஒரு இது ஃபோல்ட் பண்ணிட்டு இந்த எட்ஜ் வந்து நம்ம வந்து டவுன் பண்ணுறோம். இந்த எட்ஜ் இப்போ இந்த எட்ஜ் டவுன் பண்ணியாச்சு. இந்த எட்ஜ் வந்து இப்போ வந்து அப் பண்ணுறோம். இந்த எட்ஜ் அப் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு இந்த எட்ஜ் திரும்பி இந்த எட்ஜுக்கு போயிடலாம். கீழே இருக்கணும் டவுனை நம்ம திரும்பி அப் பண்ணணும். இந்த அப்பை வந்து இப்படி பண்ணக்கூடாது. இது வந்து ராங், இப்படி பண்ணால் வராது. இதை வந்து நம்ம இன்னி ஒரு இன்னி கொஞ்சம் ஏற்றணும். இங்கே பாருங்க, பாருங்க கோன் மாதிரி வரணும். இங்கே பாருங்க கோன் ஷேப்புக்கு வரணும். கோன் கோன் ஷேப் வந்தாச்சு. இந்த சைட் முடிச்சாச்சு. நம்ம திரும்பி இந்த சைடு இப்போ வந்து நம்ம இங்கேருந்து அப் பண்ணணும். அப்பு போனால் திரும்பியும் நம்ம அப்பு போகக்கூடாது, டவுன் தான் வரணும். அப் டவுன் டவுன் அப் அந்த மாதிரி தான் பண்ணணும். இப்போ பாருங்க ட்ரையாங்கிள் ஷேப் வந்துருச்சா. இப்போ வந்து ஒரு சைடு நம்ம முடிச்சாச்சு. இதே மாதிரி அனதர் சைடும் பண்ணணும். பண்ணி பண்ணி நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். அது வந்து எப்படின்னு நான் இப்போ சொல்கிறேன். ஒரு இது செஞ்சாச்சு. அடுத்தது வந்து நம்ம வந்து ரெண்டாக மடக்குனதை வச்சுக்கிட்டோம். மடக்குனதை இப்போ வந்து நம்ம வந்து இங்கே பாருங்கள் இந்த ஜாயினில் வச்சு இது நம்ம இப்படி பண்ணோம். இப்போ வந்து ஆப்போசிட்டில் வச்சு பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம கீழே இறக்குனதில் இப்போ இந்த டைம் மேலே இறக்கணும். மேலே போடணும். இங்கே மேலே போட்டு இந்த எட்ஜில் கீழே போடணும். திரும்பி இந்த இடத்துல மேலே போட்டோம்ல, மேலே போட்டு திரும்பி டவுன் பண்ணணும். இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப் வந்துச்சா. ஓகே இப்போ வந்து இந்த கர்னர் இருக்கணும். இந்த கர்னரில் இப்போ வந்து கீழே இருக்கணும். திரும்பி நம்ம இப்போ டாப் பண்ணுறோம். சென்டரில் வந்து இந்த மாதிரி இங்கே வைக்கக்கூடாது. சென்டரில் கேப்பே இருக்கக்கூடாது. ஒட்டியே வச்சுக்கணும். ஆப்போசிட் சைடில் பண்ணுறோம். அது ஒரு சைடு, இது ஒரு வேறு ஆப்போசிட் சைடு. ஆப்போசிட் ஆப்போசிட் அந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ வந்து இந்த சைடு பண்ணியாச்சு. இதுக்கு முன்னாடி பண்ணது பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு இப்போ வந்து பண்ணதை இங்கே வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு இப்படி வைக்கக்கூடாது. கீழே டவுனில் நம்ம வைக்கும்போது இப்படி வைக்கக்கூடாது. டூ சைட் லைன் இருக்கிற மாதிரி தான் வைக்கணும். அதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கணும். அப்படி வச்சுட்டு இன்னி இருக்குல்ல அதை வந்து இந்த இடத்துல வச்சுக்கணும். பாருங்க பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த ஜாயிண்ட் கரெக்டாக ஒட்டியே வச்சுக்கணும். ஒட்டி வச்சுட்டு இந்த ஜாயிண்ட்லேயும் ஒட்டியே வச்சுக்கணும். இங்கே பாருங்க பாருங்கள் ஒட்டியிருக்கா. இங்கே பாருங்கள் இங்கே ஒட்டியிருக்கோம். அப்படி வச்சு கரெக்டாக வச்சால் தான் கரெக்டாக வரும். வச்சுட்டு இந்த கேப்பில் விடணும். இங்கே பாருங்க இந்த கேப்பில் விட்டாச்சா. பாருங்க இந்த கேப்பில் விட்டுட்டு இந்த சைடுக்குல இந்த சைடு இருக்கிறத இந்த கேப்பில் விடணும். இப்போ வந்து இந்த ரெண்டு இதுவும் முடித்தாச்சு. நம்ம இப்போ வந்து இது ரெண்டும் முடித்தாச்சு. இப்போ நம்ம ஆப்போசிட்டில் டேர்ன் பண்ணிக்கணும். டேர்ன் பண்ணி எதுவும் நம்ம ஷேக்கே பண்ணக்கூடாது. அப்படியே வச்சுட்டு இங்கே இருக்கல இந்த கார்னரை இந்த இந்த ஹோல்ஸ்குள்ளே நம்ம விடணும். ஹோல்ஸ்குள்ளே விட்டுட்டு இங்கே ஒன்று இதை வந்து இந்த ஹோல்ஸில் விடணும். நம்ம வந்து இது வந்து கரெக்டாக உள்ளே வரணும். அப்புறம் தான் செட் ஆகும். பாருங்க இப்போ வந்து நம்ம வந்து 4 சைடு இன்ஜாப்லே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் ஒரே எக்ஸாம்பிள் காட்டுறேன். நான் ஃபஸ்ட்டு பண்ணதுலேருந்து ஒன்று எடுக்கிறேன். இங்கே பாருங்க அப்படியே கரெக்டாக இருக்குது. பாருங்க கன்ஃபியூஷனே இல்லை. அதே மாதிரி நம்ம இப்போ பண்ணியாச்சு. இதுதான் 4 சைடு இன்ஜாப்லே. இது எப்படி பண்ணணும்னு நான் இப்போ உங்களுக்கு வந்து காமிச்சிட்டேன். இதே மாதிரி தான் நான் பண்ணி நிறையா வச்சுருக்கேன். இதெல்லாம் என் கலெக்ஷன்ஸ் இல்லை. சம்ஸ் வந்து வந்து கலர் அடித்து முடித்தாச்சு. சில இது வந்து இன்றைக்கி கலர் அடிக்கலை. அது நான் இப்போ வந்து இன்றைக்கி முடித்தாலும் முடிப்பேன். அதர்வைஸ் நாளையெல்லாம் முடிச்சிருவேன். இன்றைக்கி வந்து டயர்டாக இருக்கேன். நான் வெளியில் போயிட்டு வந்ததுனால டயர்டாக இருக்கேன். அதனால் நாளைக்கு நான் கண்டிப்பாக முடிச்சிருவேன். ஓகே நான் இப்போ போய் சட்னி அரைக்க போகிறேன். வாங்க சிம்பிளான சட்னி பார்க்கலாம். ஓகே இப்போ கவின் பண்ணதெல்லாம் பார்த்தோம். நம்ம நான் நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா தோசை மாவு இருக்குது. ஸோ அதுக்கு வந்து குயிக்காக வந்து ஒரு சிம்பிளாக பட் ஆனால் டேஸ்டியான ஒரு சட்னி வந்து நான் அரைக்க போகிறேன். ஸோ அதுக்கு தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன்.
ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 10-12 சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறேன். அது கூட கொஞ்சமாக புளி எடுத்துக்கணும். புளி, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன். ஸோ இவ்வளோ தான். இது எல்லாத்தையும் போட்டு இது எதுவுமே பண்ண வேண்டாம். நம்ம கோகோனட் ஆயில் மட்டும் கொஞ்சமாக அரைச்சிட்டு அதை மட்டும் ஊற்றி சாப்பிட்டாலே போதும், டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவு நீங்கள் சால்ட் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டிருக்கிறேன், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், புளி கொஞ்சோடு, அப்புறம் சால்ட் போட்டுட்டு லைட்டாக வந்து கொஞ்சம் அந்த ஸ்வீட்னஸ்க்காக நான் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் போட்டுட்டு நான் அரைச்சிட்டு காட்டுறேன். நல்லா அரைச்சிட்டேன் நான். இப்போ நான் வந்து கடுகு போட்டு இதில் அப்படியே நான் வந்து சீசனிங்காக கடுகு போட்டு தாளித்து காட்டுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.